எடுக்காத படம் என்கிற பேரில் அந்த நாடகத்தை மலேசியாவில் ஒரு 20-30 ஊர்களில் அரங்கேற்றினோம். எல்லா ஊர்களையும் வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவிலையும் கொண்டு போய் அந்த நாடகத்தை அரங்கேற்றினோம். மேலாண்ல அது அங்கே ஒரு வாரம் நடந்தது. ஒரு வாரம் நிறைய கூட்டத்தோடு அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த கதைகளை அமைச்சுக்கணும். அந்தந்த ஊரில் உள்ள இடங்களை குறிப்பிட்டு அங்கே நடிக்கிறவங்களை வச்சு அந்த மாதிரியே சில காட்சிகளை சேர்த்தபடியெல்லாம் அவங்களில் அதை ரொம்ப ரசித்தாங்க. இந்தோனேஷியாவில் போய் இந்த நாடகம் முத முதல்ல நாங்கள் போட்டபோது அதுக்கு முதல் வேறு எந்த குழுவும் போனதில்லை. நாங்கள் தான் முதல் குழு. சிங்கப்பூர்லேருந்து போய் கடல் கடந்து போய் இந்தோனேஷியாவில் இறங்கிடலாம். அப்போ சிங்கப்பூருக்கும் மேடானுக்கு வந்து விமான போக்குவரத்தும் இல்லை. மலேசியாவில் போய் அங்கேயிருந்து எப்படியும் எடுத்து எல்லாம் அதான் எங்களுடைய முதல் விமான பயணம் கூட. அதை எடுத்துகிட்டு போனோம். அது அங்கே போய் அது 10 நாட்கள் அங்கே நடத்தணும் அந்த நாடகம். அங்கே போன உடனே அதில் ரொம்ப பேர் முதல் நாள் நாடகம் போட்ட போது அவ்வளோ ரசிக்கல. எல்லாம் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஏன் ரசிக்கலைன்னா அவங்களாம் இந்தோனேஷிய மொழி தான் பேசுவாங்க, தமிழ் அவ்வளவு தூரம் வராது. நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சிங்கன்னா வசனங்களை நல்லாயிருக்கும். எப்படி செய்யணும்னா கொஞ்சம் மலாயெல்லாம் கலந்துருங்க, அதில் எங்களுக்கு மலாய் தெரியும், அதனால மலாய் போடுங்க அப்படின்னு. அதப்போ நாங்களாம் இந்த தமிழ் வசனங்களை மலாயாக்கி அது மாதிரி பேச வச்சு அதே ரொம்ப ரசித்தாங்க. அடுத்த நாள் எடுத்து கூட்டம் செய்யலேன்னு கூடியிருச்சு. அந்த மாதிரி மலாய் தமிழ் கலந்த ஆங்கிலம் மலாய் தமிழ் மூணும் கலந்த நாடகமாக மாற்றி அங்கேயே அதை நடத்தினோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சி. கபூக்கான்னு ஒரு நாடகம் போட்டோம். அது ஒரு மர்ம கதை. ஏன்னா அப்போ நானும் இளைஞர்ந்தான். அப்போ எங்களுக்கெல்லாம் இந்த சோகமும் காதலும் இதுகளையே வச்சு கதையை காட்டுறது பிடிக்கல. ஏன் புதுமையாக ஏதாவது செய்யக்கூடாதுன்னு இந்த கபுக்காங்கிற பேரே புதுமையாக இருந்து அப்போ அதை வச்சு ஒரு நாடகம் தயாரித்தோம். அதில் இரட்டை வேடம். கதாநாயகன் வந்து அடிக்கடி உருமாறிடுவார். அவர் ஒரு ஏண்டா இந்த கொலை வரிங்கிற மாதிரி அவர் கொலை செய்கிற ஒரு உருவமாக ஒரு இது மாறிடுவார். அப்போ அதுக்கு வேறு ஒரு தடவை நடிக்க வைக்கணும். அப்படி கொண்டு வந்த கதை தான் கபூக்கா. அதுக்கு நல்ல வரவேற்பு. அதுவும் விக்டோரியா தியேட்டர் தான் நாங்கள் அரங்கேற்றினோம். இதை அடுத்து நாங்கள் செஞ்ச இன்னொரு பெரிய புதுமை என்னவென்றால் விண்வெளி வீரன்னு ஒரு கதை போட்டோம். இந்த விண்வெளி வீரனில் என்ன விசேஷம்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷன், விஞ்ஞான கற்பனை கதை. சிங்கப்பூரில் நடக்குது. சிங்கப்பூரில் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு இருக்கு. அப்போ அதில் சிங்கப்பூரில் உள்ள ஒரு பெரிய ப்ரொஃபஸர் விஞ்ஞான இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கார். விண்வெளிக்கு போகிறதுக்கு உள்ள ஆய்வுகளெல்லாம் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டுருக்கார். அப்போ அவரை வச்சு ஒரு கதை அமைச்சிருக்கோம். இதில் ரெண்டு விதம், ஒன்று அறிவியல் இன்னொன்று மெய்ஞானம். அதாவது சந்திர மண்டலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மெய்ஞான அறிவு பெற்றவர்கள். அவர்களுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் இது தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட சில சக்திகள் இருக்குது, ஞான சக்திகள் இருக்குது. அதை வச்சு அங்கே அந்த சந்திர மண்டல காட்சிகள் எல்லாம் அமைச்சிருந்தோம். நடனம், தேவேந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆளுங்களை இங்கே அனுப்புகிறாரு. ஏன் எங்களை வந்து ஏவுகணையெல்லாம் அனுப்பி எங்களை துன்புறுத்து தொல்லைப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டு இங்கே சிங்கப்பூருக்கு ஆள் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை அமைச்சிருந்தோம். அதில் என்னென்னா இப்போ வர்ற டெர்மினேட்டர்ஸ் மாதிரி அப்போவே நாங்கள் இரும்பு மனுஷன்லாம் தயார் பண்ணியிருந்தோம் மேடையில் நடமாட விட்டு. அது ஒரு சிறப்பாக அதில் அமைஞ்சது.